ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இப்போ தமிழகம் முழுவதுமே பொதுத்தேர்வு வரக்கூடிய மே 5ஆம் தேதியிலிருந்து நடைபெற இருக்குது. இந்த மாணவர்கள் வந்து பாடத்திட்டத்தை குறைக்கணும்னு தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு கோரிக்கை விடுத்தவனும் இருக்காங்க. ஆனால் தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பாடங்கள் ஏற்கனவே குறைக்கப்பட்டிருக்கு, மீண்டும் பாடங்களை குறைக்க முடியாது அப்படின்னு அப்டேட்டை வந்து கொடுத்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில் மாணவர்கள் வந்து பல பள்ளிகளில் வந்து பாடங்கள் முழுமையாக நடத்தி முடிக்கப்படலை, குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் எய்டட் ஸ்கூல்லையும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாமே வந்து பாடங்களை முழுமையாக நடத்தி அவங்க வந்து ஃபுல் போர்ஷனில் வந்து மாடல் பப்ளிக் எக்ஸாம், மாடல் ரிவிஷன் எக்ஸாம்லாம் வச்சுக்கிட்டே வர்றாங்க. அதுலேயுமே சில பல மாவட்டங்களில், சில தனியார் பள்ளிகளில் இன்னும் பாடங்கள் நடத்தப்பட்டு வருது. இந்த பாடங்கள் முழுமையாக நடத்தி முடிக்கப்படாத சூழ்நிலையில் மாணவர்கள் பொதுத் தேர்வுக்கு எப்படி தயாராகிறது? இப்போ மாணவருடைய பிரதான முக்கியமான கோரிக்கை என்னென்னா, போர்ஷன்ஸை வந்து கவர் பண்ணலை. உங்களுக்கு தெரியும், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து நாங்கள் வந்து எழுத மாட்டோம், எங்களுக்கு போர்ஷன்ஸே முன்னே முடிக்கலை அப்படின்னு வந்து ப்ராட்டஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில். இதனால் வந்து பாடங்களை ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். அனைத்து பள்ளி ஆசிரியரும், அது மெட்ரிக், ப்ரைவேட், கவர்மெண்ட் எய்டட், எல்லா பள்ளி ஆசிரியர்களுமே மிக விரைவாக உங்களுக்கு பொதுத் தேர்வுக்கு முன்னதாக கண்டிப்பாக பாடங்களை நடத்தி முடிச்சிருவாங்க. மிக முக்கியமாக ஆசிரியர்கள் பாடங்களை நடத்தி முடித்தாலும் மாணவர்கள் நீங்கள் தயாராகணும். இப்போ மாணவர்கள் வந்து எப்படி வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு தயாராகிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, பொதுத் தேர்வு எழுதக்கூடிய அந்த மனநிலைக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து ஆயத்தப்படுத்திக்கணும். பப்ளிக் எக்ஸாம் வரப்போது ஜஸ்ட் இன்னும் 2 வீக்ஸ் இருக்குது, எங்களுக்கு கால அவகாசம் குறைவாக இருக்குது. அப்போ பொதுத் தேர்வு எழுதக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க. அப்போ பொதுத் தேர்வு எழுதக்கூடிய அந்த மனநிலைக்கு நீங்கள் வந்துடணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அனைத்து பள்ளிகளையுமே, தமிழகம் முழுவதுமே கவர்மெண்ட் எய்டு எல்லா ஸ்கூல்லையும் வந்து முதல் மற்றும் இரண்டாம் திருப்புதல் தேர்வுக்குரிய பாடங்கள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. இப்போ மாணவர்கள் 10th, 11th, 12th, நீங்கள் எந்த கிளாஸாக இருந்தாலும், எந்த பாடமாக இருந்தாலும், ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷனுடைய பாடங்களில் யூனிட் வைஸாக படிக்க ஆரம்பிங்க. 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 4 மார்க், 5 மார்க், உங்களுடைய கொஸ்டின்ஸ், உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு எந்த பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை வந்து யூனிட் வைஸாக படிக்க ஆரம்பிங்க. அதுலேயும் புக் பேக்குக்கு நல்லா ப்ரையாரிட்டி கொடுத்து படிங்க, ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து புக் பேக்கில் வந்து 70%லேருந்து ஒரு 80% வந்து இந்த வட்டம் வந்து புக் பேக் ரெடியூஸ்டு போர்ஷனில் வந்து கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து முதல் மற்றும் இரண்டாம் திருப்புதல் தேர்வு பாடத்தை ஃபஸ்ட்டு படிங்க, அதுலேயும் புக் பேக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணுங்கள். ரெண்டாவது, நீங்கள் புக் பேக்கை நல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா புக் இன்னுக்கு அடுத்து வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க, ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது முதல் மற்றும் இரண்டாம் திருப்புதல் தேர்வுக்குரிய பாடங்கள். ஃபஸ்ட்டு வந்து புக் பேக்கை படிக்கிறீங்க, புக் பேக்கை கவர் பண்ணிட்டீங்கன்னா புக் இன்ன படிங்க, ஓகே. இப்போ பாடங்கள் நடத்தி முடிக்கப்பட்ட பள்ளிகள், அதாவது முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்ட பள்ளிகளில் நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர் செகண்ட் ரிவிஷனுக்கு இருக்க பிறகுடைய போர்ஷன்ஸ் வந்து அதையும் யூனிட் வைஸாக தான் படிக்கணும். ஃபஸ்ட்டு புக் பேக்குக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க, ரெண்டாவது வந்து புக் இன்னுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க, ஓகேங்களா? இல்லை சார், எங்களால் வந்து இப்போ இன்னும் டைம் இல்லை, எங்களுக்கு ஃபஸ்ட் டிவிஷன் போர்ஷன், செகண்ட் டிவிஷன் போர்ஷன் மட்டும்தான் நடத்தி முடிச்சிருக்காங்க, தொடர்ந்து வந்து அடுத்த கட்ட திருப்புதல் தேர்வுக்குரிய பாடங்கள் நடத்திக்கிட்டே வர்றாங்கன்னா, எந்த அளவு உங்களுக்கு யூனிட்டை முடிச்சிருக்காங்களோ அந்த அளவு மட்டும், உங்களுக்கு ரிமைனிங் செகண்ட் டிவிஷனுக்கு பிறகு ஒரு 4 யூனிட் இருக்குது, ஒரு 3 யூனிட் இருக்குது, ஒரு 5 யூனிட் இருக்குன்னா, எந்த அளவு பாடங்களை ஒவ்வொரு வாரமும் நடத்தி முடிக்கிறாங்களோ அந்தந்த யூனிட்டை மட்டும் தொடர்ச்சியாக படிச்சுட்டே வாங்க. அதுலேயும் புக் பேக்குக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. ஒவ்வொரு தேர்வுக்கும் மறு தேர்வுக்கும் இடையில் 2 நாட்கள், 3 நாட்கள், 4 நாட்கள் கூட சில தேர்வுகளுக்கு வந்து விடுமுறை இருக்குது. ஒரே ஒரு சில தேர்வுக்கு மட்டும்தான் ஒரு நாள் விடுமுறை இருக்குது. அப்போ அந்த உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாமுக்கும் அடுத்த எக்ஸாம் இருக்கக்கூடிய கேப்பில் கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிவைஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஒரு நாள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணணும். ரிமைனிங் 2 டேஸ் என்ன செய்யணும், படிக்காத பாடங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பாடத்திட்டத்தை தயார் செய்ய பிளான் பண்ணிட்டீங்கன்னா பொதுத் தேர்வுக்கு கண்டிப்பாக அனைத்து மாணவ மாணவிகளும் தயாராகிடலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் போர்ஷனை படிங்க, புக் பேக் படிங்க, புக் பேக்கை தரவீட் பண்ண பிறகு இன்சைடு புக்கு படிங்க, ஆஃப்டர் த போர்ஷன் செகண்ட் டிவிஷனுக்கு பிறகுடைய பாடங்களாக யூனிட் வைஸாக படிக்க ஆரம்பிங்க. அதுலேயும் புக் பேக் ப்ரையாரிட்டி கொடுங்க. அதுலேயும் போர்ஷன்ஸ் உங்களுக்கு பெண்டிங் வந்தால் ஒரு தேர்வுக்கும் மறு தேர்வுக்கும் இடையில் ஒரு 3 நாட்கள், 4 நாட்கள் இடைவெளி இருக்குது. அதில் ஒரு ஷெடியூல்டு போட்டு பிளான் போட்டு முதல் 2 நாட்கள் வந்து படிக்காத பாடங்களை படிச்சுட்டு அடுத்த 2 நாட்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழு பாடத்தையும் ரிவைஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு மாணவ மாணவியும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து சரி எக்ஸாம் வரப்போது ஒரு த்ரெட்டனாக இருக்காதிங்க, பயப்படாதீங்க. பொதுத் தேர்வு கொண்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பயந்தீங்கன்னாவே நீங்கள் படித்தது எல்லாமே மெமரி லாஸ் ஆயிரும், அப்புறம் எக்ஸாம்ஸ் வந்து அதிக மதிப்பெண் எடுக்க முடியாது. கண்டிப்பாக 10th, 11th, 12th மாணவிகள் இந்த வட்டம் பொதுத் தேர்வை மிக சிறப்பாக எழுதுவீங்க நான் நம்புகிறேன். உங்களுக்கான பாடத்திட்டங்களை குறைக்கணும் கேட்குறீங்க, கவர்மெண்ட் வந்து முடியாதுன்னு சொல்லிடுச்சு. சூழ்நிலை புரிந்து கொண்டு தயவுசெய்து இப்போது இருந்தே
தொடர்ச்சியாக ஒவ்வொரு பாடங்களாக படிக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.